டிடிஎஃப் எக்ஸ்பிரஸ் வண்டி எடுத்த நிக்காதீங்கண்ணே. பிரச்சனையை தோல்ல போட்டு சுத்துவாங்க சொல்லிட்டு நிறைய டைலாக் கேட்டிருப்பீங்க, பட் பிரச்சனையை ஹெட்டிங்ல போட்டு சுத்துறவர் தான் டிடிஎஃப் வாசன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைசன்ஸே இல்லாம நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஹெட்டிங் போட்டு உள்ளுக்குள்ள வீடியோல ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த வண்டியை ஓட்டிகிட்டே இருந்திருப்பாரு. அந்த வண்டி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆஃப் ரோடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேலே டஸ்டா இருக்கிறப்போ மேலே எவனோ ஒருத்த நம்பர் எழுதிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்கிராச் போட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆனார்ல. நினைச்சேன் உடைக்கும் போது அந்த ஹெச்ஆர் ப்ரோ வண்டி எடுத்து தான் இவர் ஓட்டியே பழகிட்டுக்கிறாரு. 5 நாள் கல்யாணங்க. ஈவன் அவ்வளவு லாங்கா போனதே இத ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, எப்படி ப்ரோ இருக்கு நம்ம டிரைவிங்? உயிரை கையில பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸ்கிராச்சுக்கே பயந்தீங்க, கேஸ் போடலாம் தானே பாக்குறீங்க? இந்த வாட்டி சிக்க மாட்டோமே. ரைட், பட் அவர்கிட்ட எல்லாம் இருக்குதாமாப்பா. சரியா, கார் எடுத்தா லாம்போகினி, ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி பெரிய கார் தான் எடுக்கணும். நான் பத்தி எனக்கு தெரியும். அதுவும் இவர் கார் எடுத்து ஓட்டணும் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு முடிவானதுக்கு ஒரு காரணமே வந்து இந்த நியூஸ் சேனல்ஸ். ஆமா, நியூஸ் சேனல்ல வந்து பண்ணா ஓசி காரில் வந்து இறங்கிய டிடிஎஃப் வாசன் அப்படின்னு சொல்லி போட்டாங்களா.